Hi guys, welcome back to my channel. Na unga Saranya. So iniki inda video la pathinga appadina summer skin care tips especially for oily skin na unga kitta share panna poren. So video start pannaadhukku munadi channel ku subscribe pannalena subscribe panniidunga. Pakkathula irukka bell button-ay marakkama click panniidunga. So Instagram la ena follow pannala appadina please take a moment follow panniidunga. So angiye vandu DIYs makeup tutorials innum nariya small small reviews ellame share panniterken so adhe vandu miss panna irukadhu instagram la ena follow panniringa so let's get started so enna skin pathinga appadina vandu combination with oily so summer time pathinga appadina vandu mulusa chandramurgiya maarneengra mari full ah oily ah maarirum இதே வந்துட்டு winter time பாத்தீங்க அப்படினா வந்துட்டு எனக்கு cheek area வந்துட்டு dry ஆ இருக்கும் so all round the year வந்துட்டு என்னோட T zone வந்துட்டு oily ஆ தான் இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு என்னது acne prone skin type கூட so உங்களுக்கு ஒரு reference க்கு சொல்லினேன் so அஞ்சு டிப்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் so பர்சனலா நான் ஃபாலோ பண்ற டிப்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா வர்க் ஆகுது so summer time ஏண்டா வந்துச்சுங்கற மாதிரி இருக்கும் so எப்பவுமே வந்து பிசுபிசுன்னு வந்துட்டு oily ஆ மாறிடும் so makeup போட முடியாது makeup போட்டா கொஞ்ச நேரத்திலே வந்துட்டு வெயில்ல ரொம்ப நேரம் இருந்தீங்க அப்படினா வந்து அப்படியே வேர்த்து ஊத்தி ரொம்ப ஆயிலியா மாறிடும் சோ அதனால வந்துட்டு இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படினா வந்துட்டு உங்களுக்கு ஆயிலை வந்து அட் பே வெச்சுக்கலாம் உங்க ஸ்கின்னி வந்துட்டு ஹைட்ரேட்டடாவும் வெச்சுக்கலாம் சோ நான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படினா நானுமே இந்த தப்பு பண்ணியிருக்கேன் சோ எக்ஸ்ட்ரீம் ஆயிலியா மாறுது ஸ்கின் அப்படிங்கிறதுக்காக வந்து ஆயிலை ரிப் ஆஃப் பண்ற மாதிரி வந்துட்டு க்ளே மாஸ்கா போட்டு இல்ல மேட்டிஃபையிங் ப்ராடக்ட்டா போட்டு வந்துட்டு ஸ்கின்னுக்கான ப்ராப்பர் ஹைட்ரேஷனும் கிடைக்காம போயிடும் சோ அப்படி பண்ணாம ஆயில் அட் பே வைக்கிற மாதிரி பேலன்ஸ் அவுட் பண்ற மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஃபர்ஸ்ட் டிப் பாத்தீங்க அப்படினா வந்துட்டு உங்களோட மாய்ஸ்சரைசரை வந்துட்டு நீங்க கரெக்ட்டா சாய்ஸ் பண்ணனும் சோ சம்மர் டைம் அதுலயும் எந்த எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின் பீப்பிள் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஒரு ஜெல் லைக் கன்சிஸ்டன்சி இருக்க மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணனும் இல்ல வந்துட்டு காம்பினேஷனல் ஸ்கின் டைப் பீப்பிள் சோ எனக்கு சம்மர் டைம் மட்டும் தான் ஆயிலி ஆகும் அப்படினா வந்துட்டு நீங்க சம்மருக்கு மட்டும் வந்துட்டு இந்த மாதிரி ஜெல் லைக் கன்சிஸ்டன்சி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க ரெஸ்ட் ஆஃப் தி டைம் வந்துட்டு எனக்கு மெஜாரிட்டி ட்ரை ஏரியாஸ் இருக்கு அப்படினா நீங்க வந்துட்டு அப்ப நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங்கான இல்ல மாய்ஸ்சரைசிங்கான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம் சோ சம்மர் டைம் பாத்தீங்க அப்படினா வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு ஜெல் லைக் கன்சிஸ்டன்சி இருக்க மாதிரி மாய்ஸ்சரைசர் லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசர் இல்ல வந்துட்டு வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர்னு சொல்லலாம் சோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டர்ம்ல இருக்க மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்க இல்ல ஆயில் ஃப்ரீ அப்படினு போட்டுருப்பாங்க சோ இந்த மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் சாய்ஸ் பண்ணி நீங்க வேர் பண்ணுங்க நான் ரெக்கமெண்ட் பண்றது பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 3 மாய்ஸ்சரைசர்ஸ் நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் சோ கரண்டா இந்த பக்கத்துல இதெல்லாம் இருக்கு சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படினா குட் வைப்ஸ் ஓட கலெண்டுலா ஜெல் சோ இது நிறைய என்னோட வீடியோஸ்ல நான் ஷேர் பண்ணிருப்பேன் அது இல்லாம இத 10 டிஃபரண்ட் வேஸ்ல வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் வீடியோவும் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன் சோ அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இது ஒரு சூப்பரான ஜெல் இதை நீங்க நான் மாய்ஸ்சரைசரா மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்ல நிறைய விதத்துல நீங்க யூஸ் பண்ணலாம் பாருங்க முக்கவசி வந்துட்டு நான் எவ்வளவு யூஸ் பண்ணிட்டேன்னு பாருங்க சூப்பரான ஜெல் இது உங்களுக்கு மாய்ஸ்சரைசராகவும் ஆக்ட் பண்ணும் சோ இந்த மாதிரி ஜெல் லைக் கன்சிஸ்டன்சி அலோவேரா ஜெல் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ குக்கும்பர் ஜெல் யூஸ் பண்ணலாம் சோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஜெல் லைக் ப்ராடக்ட் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க சோ செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது என்னோட ரீசன்ட் ஃபேவரட்டா மாறிடுச்சு இது நியூட்ரஜினாவோட வந்துட்டு ஹைட்ரோ பூஸ்ட் வாட்டர் ஜெல் சோ நேம்லயே பாத்தீங்களா வாட்டர் இருக்கு சோ வந்துட்டு இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும் உங்க ஸ்கின்க்கு தேவையான அடிக்குவேட் மாய்ஸ்சரைசேஷனும் கொடுக்கும் சோ இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா என்னோட ரீசன்ட் ஃபேவரட் தான் இதுவும் வந்து ஈக்குவலி குட் சோ இது பாத்தீங்க அப்படின்னா பாண்ட்ஸோட சூப்பர் லைட் ஜெல் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆயில் ஃப்ரீ அப்படிங்கிற டேர்ம் உங்க மாய்ஸ்சரைசர்ல இருக்கா அப்படின்னு பாருங்க சோ ஆயிலி ஸ்கின் டைப் பீப்பிள் சோ இந்த மூணு மாய்ஸ்சரைசர்ஸும் வந்துட்டு உங்களுக்கு இப்ப ரெக்கமெண்ட் பண்றேன் சோ கரண்டா நான் இதுதான் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சோ இதை உங்களுக்கு ஷேர் பண்றேன் சோ நம்மளோட செகண்ட் டிப்க்கு போயிடலாம் செகண்ட் டிப் பாத்தீங்க அப்படின்னா உங்க ஃபேஸ்ல இருக்க ஆயில பேலன்ஸ் அவுட் பண்றதுக்கு ஒரு ஃபேஸ் மிஸ்ட் தான் ஷேர் பண்றேன் சோ இந்த ஃபேஸ் மிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்களே வீட்டுல செஞ்சுக்கலாம் சோ வாட்டர் எடுத்துக்கோங்க அதுல வந்துட்டு 1/3 அமௌண்ட்டுக்கு நீங்க எடுத்துக்கிட்ட வாட்டர்ல 1/3 அமௌண்ட்டுக்கு வந்துட்டு ஆப்பிள் சிடர் வினிகர் வந்துட்டு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க சோ வந்துட்டு நீங்க ஆப்பிள் சிடர் வினிகரை நீங்க ரொம்ப நல்லா டைல்யூட் பண்ணிக்கிறீங்க சோ சில பேர் ஹாஃப் தி அமௌண்ட் எடுத்துக்க சொல்லுவாங்க ரெண்டும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்க சொல்லுவாங்க நான் உங்களுக்கு குவார்ட்டர் அமௌண்ட் தான் வந்துட்டு உங்களுக்கு ஆப்பிள் சிடர் வினிகர் எடுத்துக்க சொல்றேன் ஆப்பிள் சிடர் வினிகரை நல்லா டைல்யூட் பண்ணிட்டு டைல்யூட் ஃபார்ம் ஆஃப் ஆப்பிள் சிடர் வினிகரை வந்துட்டு ஒரு ஃபேஸ் மிஸ்டா வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ இதனால வந்துட்டு எந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸும் வராது ஏன்னா ஒரு சில பேருக்கு ஆப்பிள் சிடர் வினிகர் ஃபேஸ்ல போடுற
பண்றப்ப வந்துட்டு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரலாம். சோ இல்ல அப்படின்னா ஒரு ஸ்டோர் பாட் மிஸ்ட் எனக்கு சொல்லுங்க அப்படின்னா வந்து இந்த வாவோட 10-in-1 மிராக்கிள் ஆப்பிள் சிடர் வினிகர் மிஸ்ட் டானிக் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். சோ இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்துட்டு நீங்க உங்க ஹேருக்கும் யூஸ் பண்ணலாம், அதே போல உங்க ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபேஸ் மிஸ்ட், அதாவது ஆப்பிள் சிடர் வினிகர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்ல இருக்க அந்த பிஹெச் பேலன்ஸ் அவுட் பண்ணிட்டு வந்துட்டு ஆயில் செக்ரேஷனை வந்துட்டு அட் பே வச்சுக்கும், ப்ராப்பரா வந்துட்டு பேலன்ஸ் அவுட் பண்ணி மெயின்டைன் பண்ணும். எக்ஸ்ட்ரீம் ஆயில் ப்ரொடக்ஷன் இருக்காது. சோ அது ப்ராப்பரா பேலன்ஸ் அவுட் பண்றதுக்கு இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேர்ட் டிப் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்க டீ ஜோனுக்கு மட்டும் நீங்க கிளே மாஸ்க் அப்ளை பண்ணலாம். சோ இது வந்துட்டு சாக்கோல் கிளே மாஸ்கா இருக்கலாம், இல்ல வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய முல்தானி மெட்டி கூட நீங்க யூஸ் பண்ணலாம். சோ முல்தானி மெட்டியை வந்துட்டு நீங்க ரோஸ் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணலாம், இல்ல கர்டோட மிக்ஸ் பண்ணிட்டு உங்க டீ ஜோன்ல மட்டும் அப்ளை பண்ணலாம். எனது ஃபுல்லாவே ஆயிலி ஸ்கின் தான் அப்படின்னா எனக்கு டீ ஜோன் மட்டும் தான் ஆயிலி இல்ல அப்படின்னா உங்க என்டையர் ஃபேஸ்லயுமே நீங்க அப்ளை பண்ணலாம். சோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்க போர்ஸ் வந்துட்டு கிளீன் பண்றது, டீப் கிளீன் பண்றது இல்லாம வந்துட்டு உங்களோட ஆயில் செக்ரேஷனையும் வந்துட்டு பேலன்ஸ் அவுட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு பிடிச்ச கிளே மாஸ்க் பாத்தீங்க அப்படின்னா மாமா அர்த்தோட C3 கிளே மாஸ்க் தான். சோ இதுல வந்துட்டு சாக்கோல் இருக்கு, காஃபி இருக்கு, அது இல்லாம வந்துட்டு கிளேம் இருக்கு. சோ இது வந்துட்டு உங்க போர்ஸ் டீப் கிளீன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஆயில் அட் பே வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு டிஐஒய் பிளாட்டிங் பேப்பர் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சோ இதான் டிப் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னால எனக்கு கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு ஆயிலி ஆயிடுது என் ஃபேஸ் அப்படின்னா நீங்க பிளாட்டிங் ஷீட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். சோ ஸ்டோர் பாட் பிளாட்டிங் ஷீட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பாக்கெட்ல ஒரு ஹெவி ஓட்ட போடுற மாதிரி இருக்கும். சோ அதனால நான் உங்களுக்கு டிஐஒய் பிளாட்டிங் ஷீட்ஸ் வந்துட்டு எப்படி பண்றதுன்னு ஷேர் பண்றேன். ஒன்னும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நார்மல் ஃபேஸ் டிஷ்யூ பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் தின்னா இருக்கும். நீங்க கிச்சன் பேப்பர் டவல் எடுத்துக்கோங்க. சோ அம்மாலாம் வந்துட்டு ஆயில் அப்சர்வ் பண்றதுக்கு டிஷ்யூ வச்சிருப்பாங்க இல்லையா பேப்பர் டவல், அது கொஞ்சம் வந்துட்டு திக்கா இருக்கும். சோ நம்ம பண்ற பக்கோடா இல்ல எந்த ஃப்ரைட் ஐட்டத்துல இருக்க ஆயில் அப்சர்வ் பண்ற மாதிரி நம்ம ஃபேஸ்ல இருக்க ஆயிலும் வந்துட்டு இது ரொம்ப நல்லா அப்சர்வ் பண்ணிடும். சோ இதை வந்துட்டு சின்ன சின்ன ஸ்கொயர்ஸ் வந்துட்டு கட் பண்ணிட்டு நீங்க ஏதாச்சும் ஒரு பாக்ஸ்ல வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சோ அதை வந்துட்டு எடுத்துட்டு உங்களுக்கு வெளியில இருக்கீங்க, ஆபீஸ்ல இருக்கீங்க, காலேஜ்ல இருக்கீங்க, இல்ல எங்கேயோ ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க, ஐ மீன் எல்லாமே லாக்டவுன் முடிஞ்ச பிறகுதான். சோ பண்ணிட்டு இருக்கப்ப உங்களுக்கு ஆயிலி ஆயிடுச்சு, இல்ல வீட்டுலதான் இருக்கீங்க ஆயிலி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்து கட் பண்ண சின்ன பேப்பர் எடுத்துட்டு நீங்க அப்படியே பிளாட் பண்ணிக்கலாம். சோ இதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பரான பிளாட்டிங் ஷீட்டை ஆக்ட் பண்ணும். சோ பைசா செலவு இல்லாம கிச்சன் உங்க கிச்சன்ல இருந்தே வந்துட்டு நீங்க ரெண்டு மூணு ஷீட் எடுத்துன்னு நீங்க இந்த மாதிரி கட் பண்ணின்னு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஆப்ஷன். நம்மளோட ஃபிஃப்த் டிப்க்கு வந்துட்டோம். சோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அலோவேரா ஜெல் அண்ட் ரோஸ் வாட்டர். சோ இது ரெண்டையும் வந்துட்டு ஈக்குவல் குவான்டிட்டியில எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணி நீங்க ஐஸ் கியூபா வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. சோ இதை பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க வெளியில போயிட்டு வரீங்க, சோ அப்ப வந்துட்டு உங்க ஃபேஸ்ல ரப் பண்ணலாம். இது பண்றதுக்கு முன்னாடி நீங்க இதை உங்க ஃபேஸ்ல ரப் பண்ணலாம். சோ இந்த மாதிரி பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்க போர்ஸ் வந்துட்டு இது க்ளோஸ் பண்ணும், நல்லா டைட்டன் அப் பண்ணும். சோ அப்ப ஆயில் செக்ரேஷன் வந்துட்டு கொஞ்சம் மினிமைஸ் ஆகும், உங்க ஃபேஸும் நல்லா கூல் டவுன் ஆகும். சப்போஸ் நீங்க மேக்கப் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஐஸ் கியூப் ஒன்று எடுத்து உங்க ஃபேஸ் ஃபுல்லா ரப் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்க அதுக்கப்புறம் நீங்க மேக்கப் அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப நேரமும் லாங் லாஸ்டிங்கா இருக்கும், ஆயிலும் வந்துட்டு அட் பேல இருக்கும். சோ கண்டிப்பா இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்களோட தாட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் இல்ல ஃபியூச்சர் வீடியோ ரிக்வஸ்ட் எல்லாமே வந்து கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஒரு குட்டி ரிமைண்டர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பிளீஸ் டேக் அ மொமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்றப்ப பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க, அப்பதான் வீடியோ போஸ்ட் பண்ணனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்க உடனே வீடியோவை பார்க்கலாம். சோ இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோ இல்ல பிளாக்ல உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ், டேக் கேர்.